அன்புக்குள்ளே ஆண்டவர் உங்கள் இரட்சகருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அவரை வாழ்த்துகிறேன். இந்த மாலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அருமையான ஒரு பயிற்சி பெற்ற நல்ல ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர், மனிதனுக்கு கேன்சர் வியாதினால மனிதன் மறித்து கொண்டிருந்தான். கேன்சர் வியாதினால மனிதன், கேன்சர் வியாதிக்கு மருந்தே இல்லாம மனிதன் மறித்து கொண்டிருந்தான். அந்த டாக்டர் கேன்சர் வியாதிக்குரிய மருந்தை கண்டுபிடித்தார். ரொம்ப சிரமப்பட்டு, ஏன்னா ஒரு ஆராய்ச்சி என்பது சாதாரண வேலை இல்லை, மருத்துவ படிப்பு என்பது ஒரு சாதாரண வேலை இல்லை. என்னுடைய பிள்ளைகள் மருத்துவ படிப்பை முடிச்சிருக்காங்க, இரவு பகலா படிக்கிறாங்க, தூங்குறதே இல்லை, அவ்வளவு கஷ்டமான ஒரு படிப்பு. அவர் அந்த கஷ்டத்தின் மத்தியில் அப்படி படித்த ஒரு மனிதர் ஒரு கேன்சர் வியாதிக்கு மருந்தை கண்டுபிடித்தார். கேன்சர் வியாதிக்கு மருந்தை கண்டுபிடித்தவர், அது நல்ல ஒரு வெற்றியை தந்தது. ஆனால் ஒரு வருத்தம் அவருக்கு இருந்தது. ஒரு நல்ல கேன்சர் வியாதிக்குரிய மருந்தை கண்டுபிடிச்சமே, இந்த உலகம் நம்மளை பாராட்டலையே, ஏன்னா நிறைய விருந்துகள் இருக்கு, நிறைய அவார்ட்ஸ் இருக்கு, நமக்கு இந்த உலகம் ஒரு அவார்ட்ஸும் தரலையே, நம்ம இவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கண்டுபிடிச்சமேனு அவர் நினைச்சார். நினைத்த மனிதர் அப்படி அவர் கவலைப்பட்டிருக்க நேரத்தில் ஒரு தபால் அவருக்கு வந்தது. ஆனால் அவருடைய நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னா, அதாவது கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, செய்யும் தொழிலே தெய்வம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்ம செய்கிற வேலை தான் நமக்கு வெற்றியை தருங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அவர்கிட்ட இருந்தது. நிறைய பேர் விடுபட்டுப்பாங்க, செய்யும் தொழிலே தெய்வம் என்று, கடவுளை விட மனுஷனை நம்பணும். ஏன்னா காந்தியடிகள் சொல்கிறாரு, கடவுள் தான் உண்மைதான் கடவுள் என்று சொல்கிறார். கடவுள் உண்மை இல்லை என்று காந்தியடிகள் சொல்ல, உண்மையாக இருக்கிற மனுஷனை கடவுள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் வேதம் சொல்லுது. அதைத்தான் காந்தியடிகள் சொன்னார். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம செய்கிற தொழில் தான், நம்ம செய்கிற பிஸ்னஸ் தான், நம்ம செய்கிற வேலை தான் நமக்கு கடவுள்னு நிறைய பேர் அப்படிப்பட்ட கான்செப்டில் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கான்செப்டில் ஒரு டாக்டர் மேலே நாட்டில், அப்படிப்பட்ட நிலைமையில் கொஞ்ச தூரத்தில் ஒரு நாட்டில் இருந்து அவருக்கு ஒரு தபால் வந்தது. ஐயா, நீங்கள் கேன்சர் வியாதிக்கு மருந்து கண்டுபிடிச்சிங்க, அந்த மருந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது, அதனால் எங்கள் தேசத்தில் நாங்கள் உங்களை கௌரவித்து எங்கள் தேசத்துள்ள உயர்ந்த ஒரு பத்மபூஷன் விருந்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறோம், நீங்கள் எங்கள் தேசத்துக்கு வாங்கன்னு அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் அனுப்புனாங்க. பாக்டோக்ராங்கிற ஒரு ஊர் இருக்குது வெஸ்ட் பெங்காலில், அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட்டு கிடையாது, கல்கட்டாவில் இறங்கி தான் போனோம். அதே மாதிரி அவர் அந்த சொன்ன ஊருக்கு ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட் இல்லை, ஒரு ஊரில் இறங்கி தான் அங்கே போனோம். ஆனால் அந்த ஊருக்கு அந்த ஊருக்கும் பக்கத்தில் அவரான அந்த ஊரில் இறங்கி அந்த ஊருக்கு ஃப்ளைட்டை பிடிக்கும்னு திடீர்னு காற்று மழை புயல் மேகம் ரொம்ப இருட்டாயிடுச்சு. ரொம்ப இருட்டானா அந்த கிளைமேட் சரியில்லைங்கிறதுக்காக ஸ்கை சரியில்லைன்னா ஃப்ளைட்டை டேக்அப் பண்ண மாட்டாங்க, ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு. அங்கேருந்து ஃப்ளைட்டில் ஒரு 45 நிமிஷம் தான் அவர் ரன்னிங் டைம். ஒருவேளை காரில் போனால் 4 ஹவர்ஸு, அங்கே ஃப்ளைட்டு கேன்சல்னு அவர் வழி இல்லை. அப்போ அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் ஏர்போர்ட்டை போய், ஐயா நான் ஒரு டாக்டர், எனக்கு இதே மாதிரி ஒரு கௌரவித்த ஒரு பட்டம் கொடுக்க இருக்காங்க, அந்த ப்ரோக்ராம் இத்தனை மணிக்கு நீங்கள் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டீங்க, நான் என்ன செய்யறது, நான் போன இங்கேருந்து எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு அவரை போராடுறப்போ கெஞ்சி கேட்குறப்போ அந்த ஏர் அத்தாரிட்டி ஆஃப் ஏர்போர்ட் சொன்னார், அந்த ஏர்போர்ட்டுடைய மேனேஜர் சொன்னார், ஐயா இங்கேருந்து 4 ஹவர்ஸ் தான் காரில், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கே உள்ள கார் வாடகைக்கு எடுத்துக்கோங்க, உங்களுடைய லைசன்ஸை கொடுத்தா தந்துடுவாங்க, நீங்கள் தான் கார் ஓட்டணும், இங்கே டிரைவர் கிடையாது, இந்த ஊரில் ஆள் தட்டுப்பாடு, நீங்கள் சொந்தமாக உங்கள் காரை வாடகைக்கு அந்த காரை எடுத்து நீங்கள் சொந்தமாக டிரைவ் பண்ணிக்கணும், உங்கள் லைசன்ஸ் கொடுத்தா கார் தருவாங்கன்னு சொல்லி ஒரு காரை ஒழுங்கு பண்ணி கொடுத்தார். ஒரு நல்ல காரை உடனே லைசன்ஸை கொடுத்துட்டு அந்த கார் எடுத்துகிட்டு போனார். போகிற வழியில் மழையும் காற்றும் வழியில் யாருமே கேட்க முடியல, இவருக்கு எப்படியாவது போய் சேர வேண்டும் என்பதற்காக அந்த ரோட்டில் போய்கிட்டே இருக்கிறார். போய்கிட்டே இருக்கிறப்போ 4 ஹவர்ஸ் ஆச்சு, 8 ஹவர்ஸ் ஆச்சு, அந்த டாக்டர் கரெக்டாக அந்த அத்தாரிட்டி ஆஃப் ஏர்போர்ட் சொல்லிவிட்டா 4 மணி நேரத்தில் நீங்கள் போய் சேர்ந்துருவீங்கன்னு சொன்னார். ஆனால் 8 மணி நேரம் கார் ஓட்டியிருக்கிறாரு, வந்து சேரலை, பசி, வழியில் ஒரு கடைகளும் இல்லை, ரொம்ப மயக்கம். அப்படி அந்த பசி மயக்கத்தில் 8 மணி நேரம் வரல, நம்ம எங்கேயோ இடம் மாறி வந்து விட்டோம் என்று அதுக்கு ரொம்ப கஷ்டத்தில் வர்றப்போ, அதுக்கப்புறம் ஒரு குடிசை வீடு வந்துச்சு, அந்த குடிசை வீட்டு முன்னால் காரை விட்டுட்டு அந்த குடிசை வீட்டை தட்டினார். ரொம்ப பசி இல்லை, ரொம்ப பசியில் தட்டுறப்போ அந்தலேருந்து ஒரு வயதான அம்மா, ஒரு ஏழை தாய் நடந்து வந்தாங்க. ஐயா நீங்கள் யார், மழை பெய்து கொண்டிருக்கு, காற்று அடித்து கொண்டிருக்கு, புயலுக்கு சின்னம் சொல்லியிருக்காங்க, புயல் இருக்கதா சொல்லியிருக்காங்க, நீங்கள் யார் கேட்குறப்போ சொன்னார், அம்மா நான் இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போகிறேம்மா, போகிற வழியில் ரொம்ப பசி வந்துட்டு நான் வழியை விட்டுட்டேன் உங்களுக்கு, 4 மணி நேரம் தான் ரன்னிங் டைம் சொன்னாங்க, ஆனால் அவர் யார் அதுக்கு மேலே சொல்லலை, போகிறேன் போ, ரொம்ப 4 மணி நேரம் சொன்னாங்க, ஆனால் நான் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஓட்டியிருக்கேன்,
அந்த இடம் வரல, எனக்கு இடமும் தெரியல, ரெண்டாவது ரொம்ப பசினால் இருக்கிறேன், ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தால் எனக்கு சாப்பிட கொடுங்க, வழியில் கடைகள் ஒன்றுமே இல்லையா, நான் வேணால் பணம் உங்களுக்கு தந்துடுறேம்மான்னு சொன்னாங்க. உடனே அந்த அம்மா, பணம்லாம் வேண்டாயா, நான் ரொம்ப ஏழையா, என் வீட்டில் ஒரு சாதாரண உணவு இருக்குது, ரொட்டி தான் வச்சுருக்கேன், நான் வச்சுருக்க ஒரு சாப்பிட்ற ரொட்டியை உங்களுக்கு பாதி தர்றையான்னு அவரை கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டில் ஒரு கிழிஞ்ச சோபா கிடந்தது, அந்த சோபாவில் உட்கார வச்சு ஒரு குடிசை வீடு, பெட்ரூமு, டைனிங் டேபிளோ, ஹாலோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, குடிசை வீடு ஒரே ஹால், அதான் டைனிங் டேபிள், அதான் பெட்ரூம், அதான் எல்லாமே, அந்த வீட்டில் வச்சு அந்த பெட்டு அந்த பிரெட்டை கொடுத்தாங்க அவருக்கு, அதாவது பசி ருசி அறியாதுங்கிற மாதிரி கிடைத்த பிரெட்டை வாங்கினாங்க, வேகமாக சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு அந்த அம்மாட்ட பேசிக்கிட்டே இருந்தார். அந்த அம்மாட்ட பேசிக்கிட்டே இருக்கப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா டைம் ஆச்சு, நான் என் கடவுள்கிட்ட பேசுகிற நேரம், என் கடவுள்கிட்ட என் விண்ணப்பத்தை சொல்கிற நேரமாயா, நான் என் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ண போகிறேன், நீங்களும் வாங்க, வழி மாறி வந்திருக்கீங்க, என் கூட ஜெபம் பண்ணுங்க, கடவுள் உங்களுக்கு வழி சொல்லுவார்னு சொன்னாங்க அந்த அம்மா. அவர் சொன்னார், நான் கடவுளை நம்புறது இல்லைம்மா, செய்கிற தொழில் தான் எனக்கு கடவுள், தொழிலை சரியாக செஞ்சால் வேதாகம சொல்லுது, தன் வேலையில் அசதியாக இருப்பன் அளிமனுக்கு சகோதரன், நீ எறும்பு சோம்பேறியே, நீ எறும்புன்னு எவ்வளோ நேரம் சோம்பேறியாக இருப்ப, எறும்பை போய் பாருன்னு நீதிமொழிகள் 6:6 சொல்கிறாரு, நீதிமொழிகள் 20:13 சொல்கிறாரு, தூக்கத்தை விரும்பாதே என்று சொல்கிறார், நீதிமொழிகள் 22:21 சொல்கிறார், தன் வேலையில் ஜாக்கிரதை பவனை கண்டையானால் நீ சிறுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களோடு இருப்பான், நான் வேலையை நம்புகிறோம்மா, நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காமான்னு அவர் அந்த சோபாவில் உட்காந்துருந்தார். ஒரு அழுக்கு துணியில் ஸ்க்ரீன் அந்த அம்மா போட்டிருந்தாங்க, அந்த ஸ்க்ரீனை இழுத்து விட்டுட்டு அந்த பக்கம் முட்டி போட்டு தன் கடவுளை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. நேர் முட்டிலன்னு, அன்பின் தகப்பனே இந்த காற்றுக்காக நன்றி, இந்த மழைக்காக நன்றி, ஒரு அன்பு மனிதரை கொண்டு வந்தீங்க, அவருக்கு என்னால் முடிந்த உணவை கொடுத்தேன், வெயிகை செய்தேன், அதற்கு நன்றி தகப்பனே, ஒரு விசை கூட தகப்பனே, எனக்கு இருக்க வியாதி அறிந்திருக்கீங்க, எனக்கு கேன்சர் வியாதி இருக்குப்பா, டாக்டர்லாம் செத்து போவாங்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கு 1,00,000 ரூபா செலவாகும்னு சொல்கிறாங்க மருந்து, பக்கத்தூரில் ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அந்த டாக்டரை போய் பார்த்தா 1.5 லட்சம் ரூபா ஆகுமா, ஆனால் என்கிட்ட பணம் இல்லைப்பா, நம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் சொன்ன பிரகாரமாய் இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் மனமிறங்கிப்பா அந்த டாக்டரை சந்தித்து அந்த பணத்தை கொடுங்க, அவர் எனக்கு வைத்தியம் பண்ணட்டும், என் கேன்சர் வியாதி சரியாகட்டும், அந்த டாக்டர் கூட நல்ல சுகம் பலன் கொடுங்கப்பா, இன்னும் அந்த அம்மா ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த அம்மா அவர் கடவுள்கிட்ட பேசுறது ஒரு காதில் விழுந்துக்கிட்டு இருக்கு, பக்கத்தில் ஒரே ரூமில் தான் இந்த பக்கம் உட்காந்துருக்கிறாரு. அந்த அம்மா, எந்த டாக்டருக்கு ஜெபம் பண்ணாங்க, அந்த மார்க் டாக்டர் தான், அவர் தான் கேன்சருக்கு மருத்துவம், அவர் தான் 1.5 லட்சம் ரூபா வாங்கிட்டு மருத்துவம் பண்ணுறாரு, அந்த டாக்டருக்கு இவங்க தான் ரொட்டி கொடுத்து உயிரை காப்பாத்துறாங்க. அந்த டாக்டருடைய கண்களில் தார தரையாக கண்ணீர் வடிந்தது. அந்த அம்மா ப்ரேயர் முடிச்சுட்டு வந்தனே, அம்மா நீங்கள் உங்கள் கடவுள்கிட்ட எந்த டாக்டர்கிட்ட ஹெல்ப் பண்ணின்னு சொன்னீங்களோ அந்த மனுஷன் தான்மா நான், ஒருவேளை எனக்கு அவார்டு முக்கியம் இல்லை, ஆண்டோடைய அனாதி சித்தத்தின்படி வழி மாறி வந்திருக்கேன்னா உங்களுக்கு உதவி செய்ய உங்கள் ஜீவனில் தகப்பன்ட்டு அனுப்பியிருக்கிறாருமா, நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் உங்களை அழைச்சிக்கிட்டு போகிறோமா, என் கிளினிக்கு என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் நான் ஃப்ரீயாக உங்களுக்கு வைத்தியம் பண்ணுறோமா. கடவுள் தான்மா உண்மை, கடவுளை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான், மனிதன் நம்புகிறவன் கரளையாய் போன செடி அன்புக்குள்ளே அந்த அம்மா கடவுளை நோக்கி பார்த்ததில் அந்த அம்மாவுக்கு கர்த்தர் நன்மை செய்கிற தகப்பனாய் காணப்பட்டார். ஒருவேளை இன்னைக்கு இன்னைக்கு நமக்கு நோட்டீஸில் கொடுக்கப்பட்ட வசனம் அதுதான் சொல்லியிருக்காங்க, அன்புக்குள்ளே இறைமையால 31:11, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் விருத்தி அடைவார்கள். அன்புக்குள்ளே என் ஜனங்கள், என் ஜனங்கள்னு ஒரு கூட்டத்தை இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லல, ஒரு கூட்டத்துடைய யூத மக்களை பார்த்து சொல்லல, ஐயா அந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் பார்த்தவர் சொல்கிறார், மை பீப்புள் ஷால் மீ சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் மை குட்னஸ் சேத் மை லார்ட் என்று சொல்ல கர்த்தருடைய வாயை சொல்லிட்டு அன்புக்குள்ளே எந்த மனிதனை எந்த மனிதன் தன்னை படைத்த ஆண்டவனை நோக்கி பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு அவர் ஜீவனுள்ள கொடுக்கிற ஜீவனை கொடுக்கிற தகப்பனாய் காணப்படுகிறார். இறைமையா 34:31 சொல்றார், என் ஜன என் மந்தைகளுக்கு நான் தான் மேய்ப்பன் என்று சொல்கிறார். வாசிங்க இறைமையா 34:31, என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய, என்ன சொல்றார் பாருங்க, என் மந்தை நான் உங்களை மேய்க்கிறவன், எப்படி இந்த ஆடுகள் தன் மெய்ப்பனுக்கு பின்னால கடந்து போதோ அவர் அதற்கு வாழ்வு கொடுக்கிற தகப்பன். 1 யோவான் 2:8 சொல்லுது, இருள் நுங்கி வெளிச்சத்திற்கு நான் உங்களை அழைத்து வருகிறேன் என்று சொல்கிறார்.
1 John 2:8 வாசிங்க. மேலும் புதிய கற்பனையை உங்களுக்கு எழுதுகிறேன், நீங்கள் அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது. அன்புக்குள்ள இருட்டு, மனிதன் வேதனை, துன்பம், துன்பம் வர்றப்பதான் அவனுக்கு இருட்டு. எப்படி திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆனா இருட்டா மாறிட்டோ, அல்லது ஒரு லைட்டை பொறிச்ச உடனே இப்படி வெளிச்சமா மாறுதோ? அவருடைய புதிய கற்பனை என்ன சொல்லுதுன்னா, இருள் நீங்கி உங்களுக்கு நான் வெளிச்சத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். என்ன சங்கீதம் 145:8 சொல்றார், நான் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள தகப்பன் என்று சொல்கிறார். யாக்கோபு 5:11 சொல்றார், நான் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள தகப்பன் என்று சொல்கிறார். நம்மை உருவாக்கிற தகப்பன் ஒரு மன இரக்கம் உள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ள தகப்பன். அதனால்தான் அவர் நன்மையினால் நம்மை நிரப்புகிறார். ஒரு வேலைக்கு போற தாய், கணவன் இல்ல, கஷ்டம், ஏதோ வெளியே போய் கூலி வேலைக்கு போனாதான் சாப்பிட முடியும். கடந்த நாள்ல அந்த ஒரு கிராமத்துக்கு கடந்து போயிருந்தேன். அந்த கிராம, அதாவது எருக்கு வாங்குற ஒரு கிராமத்துக்கு கடந்து போனேன். அங்க மெயின் ரோட்ல இருந்து 7 கிலோமீட்டர் உள்ள போனோம், சர்ச்சி திறப்பு விழாக்காக கடந்து போனேன். எனக்கு வழி தெரியல, என்னை கூப்பிட வந்தவங்க எங்கேயோ நின்றுட்டாங்க. என் கார்ல எருக்கு வாங்கன்னு ஒருத்தட்ட கேட்டேன். ஒரு மெயின் ரோடில் நின்று அவர் சொன்னார், ரைட்டில் போங்க, ஏன் நேரே போயிடுனார். அதில் ஒரு அம்மா நின்னாங்க, ஐயா நான் அந்த எருக்கு வாக்கு போகிற வழியில் தான் இறங்கணும், உங்கள் காரில் வரட்டுமான்னு கேட்டாங்க. அந்த அம்மாவுக்கு வயசு 35 வயசுக்குள்ளே தான் இருக்கும். இன்னும் ஒரு லேடி நம்மகிட்ட லிஃப்ட்டு கேட்குறாங்களே நினச்சி வேறு வழியில் ஏறிக்கோங்கம்மான்னு ஏறிக்கிட்டு என் கூட என் வண்டியில் உட்காந்து என்னோடு பேசி நான் பேசிக்கொண்டே வந்தேன். அம்மா எங்கே போயிட்டு வரீங்கன்னு, வேலைக்கு போயிட்டு வரையான்னாங்க. அவங்க சொன்ன இடத்துல நாங்கள் சந்தித்த இடத்துலேருந்து அவங்க வேலைக்கு போனது கும்படி பூண்டி கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர். இங்கிருந்து 30 கிலோமீட்டருமா நீங்கள் எப்போ போனீங்கன்னு கேட்டேன். அம்மா சொன்னால், காலைல 7 மணிக்கு என் பையனுக்கு ஒரு 2 தோசையை கொடுத்துட்டு விட்டுட்டு போயிட்டப்பா, வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வந்து இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, நீங்கள் இவ்வளோ நேரம் வந்தீங்களோ, பையனுக்கு மதிய உணவு ஸ்கூலில் கொடுப்பாங்கம்மா, இலவச மதிய உணவு சாப்பிட்டுப்பான், வீட்டுக்கு வந்திருப்பான்ல 3 மணிக்கே வந்திருப்பாயா, வந்து அவனுக்கு என்ன உணவு? ஒன்றுமே இல்லை. ஏன் நீங்கள் இவ்வளோ நேரம், நீங்கள் ஒரு பஸ்ஸில் போயிருக்கலாம், ஷேர் ஆட்டோவில் போயிருக்கலாம்னாங்க கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எங்கள் ஊருக்கு இங்கேருந்து 7 கிலோமீட்டருக்கு டவுன் பஸ் இல்லை, மினி பஸ் இல்லை, ரூட் பஸ் இல்லை, ஷேர் ஆட்டோ இல்லை, யாராவது இப்போ எப்படி தான் போவீங்கன்னு கேட்டேன். இன்றைக்கி நான் வந்தேன் காரில் ஏற்றிக்கிட்டேன், எப்படி தான் போவீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, யாராவது ஒருத்தர் இந்த பக்கம் இதே மாதிரி உங்களை மாதிரி வர்ற பைக்கோ எதுலையோ லிஃப்ட்டு கேட்டதாயா போவோம். சரி, உங்கள் பிள்ளைக்கு காலையில் கொடுத்தீங்க, மத்தியானம் மதி சத்தோன்னு உச்சாட்ருப்பான், அவன் என்னம்மா பண்ணுவான் கஷ்டத்தோடனே? அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஐயா நான் போகிறத வரையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான், ரோட்லேயே நிற்பா என் மகன்னாங்க. அதுதான் அந்த கடையில் நீங்கள் என்ன பிஸ்கட் வாங்குறீங்களான்னு கேட்டேன். ஆமாய்யா, ஒருவேளை ராத்திரி 8 மணி கூட ஆயிரும், ஒரு வண்டியுமே போகாது, ரோட்ல நடந்து போனா திருடங்க தொல்லையான்னு கேட்டேன். திருடன் தொல்லை இல்லை, பெரிய பெரிய பாம்பு நடந்து வரும், அதுக்குத்தான் எங்களுக்கு பயம், மனுஷன் ஒன்றும் எங்களை செய்ய மாட்டான், ஒரு வண்டி லிஃப்ட் கிடைக்கிறவரை அந்த காட்டுக்குள்ளே அங்கேயே நான் நிற்கணும்னு சொல்லிக்கிட்டு வர்றப்ப அவங்க ஊர் வந்து சேர்ந்துருச்சு. ஊர் வந்து சேர்றப்போ அந்த கார் வர திசையை நோக்கி அந்த பையன் நின்று நடந்து வந்துக்கிட்டே இருக்கான் ஊருக்குள்ள. அதோ வரலாம் பாருங்கய்யா, அதுதான் என் மகன், அவனுக்கு தான் ஏன் அந்த பையில பிஸ்கட் வாங்கி வச்சிருக்கேன்னு போன மாதத்துல சொன்னாங்க அன்புக்குருவிகளே. அப்படிப்பட்ட நன்மை செய்கிற தாய், ஒரு ஏழை தாய் அப்படிப்பட்ட நன்மை செய்கிறப்போ வானத்தை பூமி படைத்த தகப்பன் உங்களுக்கு எனக்கும் ஒரு நன்மை செய்கிற தகப்பனாய். அவருடைய படைப்பை பார்த்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமி எங்கும் அந்தகாரம் காணப்பட்டது, ஆதியாகமம் 1:1. பூமி எங்கும் இருள் இருந்தது, இருள் மனிதனுக்கு ஏற்றதிலிருந்து வெளிச்சம் உண்டாக்கிடுவது என்றார். வெளிச்சத்தை உருவாக்கின தகப்பன், வெளிச்சம் வந்தோடனே ஒரு லைட்டு வந்தோடனே எப்படி அந்த இருட்டில் லைட்டு வந்தோடனே அவங்க வாழ்வு எவ்வளவு நல்லா இருந்தது பாருங்க. வெளிச்சம் உண்டான உடனே பார்த்தாரு, தண்ணியும் தரையும் எல்லாம் ஒன்றா இருந்தது. அப்போ ஜலம் தனி, தண்ணி தனியாகவும் தரை தனியாகவும் பிரிய கிடவுதுனாரு. ஆகாய விரிவை
உண்டாக்கினார். ஆகாய விரிவை உண்டாக்கின தகப்பன் ஐந்து குருவிலே அது ஒரு வெட்டாந்தரையாய் தண்ணியெல்லாம் ஒன்னா சேர்த்து அதுக்கு சமுத்திரம் கடல் சி என்று பெயரிட்ட தகப்பன் நாம் அந்த வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டான். பூமி என்று இரண்டாவது நாள் பூமியை உருவாக்கின தகப்பன் மூணாவது நாள் இந்த பூமி வெறுமையா இருக்கு ஒண்ணுமே இல்லை இப்படி வெட்டாந்தரையா காணப்பட்டது இதுல மரம் செடி உண்டாக்கிடுவதுனார். இந்த அதுதான் இந்த முருங்கை மரம். இந்த முருங்கை மரத்தோட தன்மை என்ன? முருங்கைக்காய் கொடுத்துக்கிட்டே இருக்கான், காய்ச்சிக்கிட்டே இருக்கான். அப்புறம் தான் அந்த செடியெல்லாம் உருவாக்கினாரு. இந்த செடியெல்லாம் உருவாக்கின தகப்பன் அந்த முருங்கை மரம் அப்படி புல் பூண்டுகள் மாம்பரம் பலாப்பழ மரம் எல்லாத்தையும் உருவாக்கின தகப்பன் அன்புக்குருவிலே மேல பார்த்தாரு வெறுமையா இருந்துச்சு ஒண்ணுமே இல்லை இப்படி பார்த்தா இன்னைக்கு இப்ப குணத்துல மழை வரப்போகுது அதனால சுடர்கள் தெரியல அழகிற்காக சுடர்களை உண்டாக்கினார். நட்சத்திரங்கள் பார்ப்பதற்கு எண்ணிக்கைக்கு மீதான தூரமான அதாவது ஒரு மெயின் ரோட்லயோ ஒரு மலை பிரதேசத்திலேயோ ஒரு பெரிய குளத்திலிருந்து நீங்க தேனிக்கு கடந்து போறப்ப ரைட்ல கொடைக்கானல் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு மேல லைட் அவ்வளவு அழகா இருக்கும். அதே மாதிரி வானத்தை பார்த்தீங்கன்னா சுடர்களை ஆண்டவர் உருவாக்கிறார். சுடர்களை உருவாக்கின தகப்பன் பகலுக்கு சூரியனை உருவாக்கிறார் லைட்டு. சூரியனே இருந்த வெக்க கூலிக்காக சந்திரனை உருவாக்குகிறார். இரவும் பகலும் உருவாகிறது உருவாக்குன தகப்பன். இதெல்லாம் உருவாக்குன தகப்பன் அப்புறம்தான் என்ன பண்றாரு அங்க மானை உருவாக்குகிறார், மீனை உருவாக்குகிறார், கோழியை உருவாக்குறாரு, ஆட்டை உருவாக்குறாரு, சிங்கத்தை உருவாக்குறாரு, எல்லாத்தையும் உருவாக்குனாரு. பார்த்தாரு இதை யாரு ஆண்டு கொள்வதுன்னு பார்த்தாரு. பார்த்த ஆண்டவர் தனது சாயலாக மனிதனை உருவாக்கினார். ஒருவேளை முதல்ல மனுஷனை உருவாக்கிட்டு ஐயோ உருவாக்குன பிறகு குடிக்க தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும்? இம்மாதிரிதான் ஆண்டவர் என்ன பண்றாரு நம்மளை உருவாக்க பொண்ணு இல்லை ஏக்கத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை உருவாக்கல மரத்தை உருவாக்கல பிராக்டிக்கல் லைஃப்ல எல்லா மனுஷனுக்கு உருவாக்கின பிறதான் அந்த ஏழை தாய் எப்படி தன் மகனை காலையில ஏழு மணிக்கு பிரிந்து போன ஒரு தாய் மாலையில ஏழு மணிக்கு வர்றா வர்றப்போ செல்ல பையன் ரோட்ல நின்னு எங்க அம்மா எப்ப வரும் எங்க அம்மா எப்ப வரும் இப்படி எட்டி எட்டி பாத்துக்கிட்டு நிக்கான். அந்த ரோட்ல அப்படி கிழக்கு மேக்க நடந்துகிட்டே இருக்கான் மெதுவா நடக்கிறான். அம்மா வருமா எந்த வண்டியில லிப்ட் கேட்டு வரும்னு பாக்குறான். ஒரு கார்ல வந்து அம்மாவை பார்த்த உடனே அவன் மனதுல தேன் பாய்ந்த எண்ணங்கள் எவ்வளவு சந்தோஷம். பைய பார்த்தான் பைக்குள்ள அந்த அம்மா பிஸ்கட் வாங்கி வச்சிருக்கு பப்ஸ் வாங்கி வச்சிருக்கு இதை பார்த்தவனுக்கு எல்லா சந்தோஷம். அதே மாதிரிதாங்க கடவுள் நம்மை உருவாக்கின தகப்பன் நமக்கு எந்த விதத்திலையும் கஷ்டங்கள் வேதனைகளை கொடுக்கிறவர்ல. எப்பவுமோ அவர் சொல்றாரு காகங்களை கவனித்து பாருங்கள் குருவிகளை கவனித்து பாருங்கள். அன்புக்குருவிகளே காகங்கள் குருவிகளை கவனித்து பார்த்த உங்களுக்கு ஆண்டவர் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் எல்லா நிலையிலும் உங்களை உயர்த்துகிற தகப்பனாய் அதை கவலைப்படாதே திகையாதே நான் உன் தேவன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்ல அந்த ஜீவனுள்ள தகப்பன் நம்மோடு எல்லா நிலையிலுமே ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் காணப்படுகிறார். ஒரு பாஸ்டர் குரோம்பேட்டையில் இருக்காரு. 35 வருடங்களுக்கு முன்னால ஊழியத்துக்காக அந்தமான் கடந்து போனார். அப்ப அவருக்கு பிள்ளைகள் இல்ல கல்யாணம் பண்ண புதுசு ஒரு மிஷினரியாக கடந்து போனார். போன அந்தமான்ல மனைவிக்கு பலவீனப்பட்டாங்க ஊழியக்காரன் ஒண்ணுமே இல்ல ஹாஸ்பிட்டல பார்க்க வசதி இல்ல சாப்பிடவே வசதி இல்ல அந்த அம்மா எலும்பும் தொலுமாய் மரண படுக்கையில படுத்திருக்காங்க. ஒருவேளை அங்கிருந்து ஊருக்கு ஷிப்ல கொண்டு வரணும்னா ஷிப்ல வர்றதுக்குள்ள செத்துருவாங்க அவ்வளவு பலவீனப்பட்டிருக்காங்க. ஷிப்ல வர்றதுக்கு காசு இல்ல மருத்துவமனையில போய் பார்ப்பதற்கு பணம் இல்ல. அப்போ அவரு மனைவிட்ட கேட்கிறாரு நீ செத்து போனா உன்னை எங்க அடக்கம் பண்ண உனக்கு இன்னைக்கு ஒரு மாத்திரையோ மருந்தோ உணவோ கொடுக்க என்ற பணம் இல்லை ஊழியத்துக்காக வந்தேன் ஒண்ணுமே இல்லை ஆனா நீ பலவீனப்பட்டிருக்க நீ இறந்த பிறகும் பாடியை நான் எங்க வைக்கணும் நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு என்னையில கொண்டு போக முடியாது இங்கதான் எங்கேயாவது வைக்கணும் என்ன செய்யறதுன்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கர்த்தரை நம்பிக்கை செழிப்பார் கவலைப்படாதீங்க. அந்த அம்மா ராத்திரி சொல்லிச்சு காலையில 4:30 எழுந்து மனைவி அதே வியாதியில் இருக்காங்க வெளியில போய் ஒரு டீ கடையில் உட்காந்தாரு. டீ கடையில் உட்காந்துருக்கப்போ டீ சாப்பிட காசும் இல்லை இந்த டீ கடையில நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. விடியிற நேரம் பறவைகள் மொய் மொய் மொய்மின்னு ஒரு மரத்துல பறந்துருக்கு பறந்து ஒரு காக்கா குருவி குருவி ஒரு குருவி கூடுலேருந்து வெளியே ஒரு குருவி வெளியே போச்சு.
குருவியை பார்த்தோன்னா குருவி போச்சு. கொஞ்ச நேரத்தில் ஒரு உணவை கொண்டு வந்தது, உள்ள மூணு குஞ்சு இருந்தது, மூணு குஞ்சுக்கும் ஊட்டிச்சு. திரும்பவும் போச்சு, திரும்ப கொஞ்ச நேரத்தில் உணவை கொண்டாந்து குருவி குஞ்சுக்கு ஊட்டிச்சு, திரும்பவும் போச்சு. பார்த்துக்கிட்டே இருந்தோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு குருவி அது உணவு எங்க இருக்கு தெரியாது, ஒருவேளை என் உணவு எங்க வீட்டுல சட்டியில இருக்கு, இல்ல பேங்க்ல பாஸ்புக் இருக்கு, ஏடிஎம் கார்டு இருக்கு, ஏடிஎம் கார்டுல ஏடிஎம் மிஷின்ல அந்த கார்டை கொண்டு போய் கடையில கொடுத்த உடனே அதான் ஷூப்பிங் கார்டு தேய்ச்ச உடனே அங்க துட்டு வந்துருது, என்னன்னாலும் வாங்கி சாப்பிடலாம். அந்த குருவிக்கு ஏடிஎம் கார்டு தெரியாது, அந்த கிரெடிட் கார்டு தெரியாது, டெபிட் கார்டு தெரியாது, ஒண்ணும் தெரியாது. ஆனா நம்பிக்கையோடு கடந்து போச்சு, ஏதோ ஒரு இடத்துல உணவு கிடைச்சது, தன் குஞ்சுகளுக்கு கொடுத்துச்சு. பார்த்தவர் அழுதார், தகப்பனே எதுக்கு நீங்க இந்த காட்சி எனக்கு காட்டீங்க, தத்ரூபமா அந்த காட்சி எனக்கு இப்ப அந்த காலை 5:30 நீ காட்டுறீங்க, நீங்க என்னை போஷிக்கிற தகப்பன, உண்மை மறந்து என் மனைவிட்ட ராத்திரி நீ இறந்து போன நான் உங்க உன்னை எங்க அடக்கணும்னு கேட்டேன், ஆனா நான் உண்மை நம்பி இந்த இடத்துல வந்தேன். அவர் சொல்றாரு, ஊழியத்துக்கு போகும்போது மத்திய 28:15 வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி பிதாக்குமாரன் ஞானஸ்தானம் கொடுங்கள், நீங்க வழிக்கு பையாவது தடியாவது உணவாவது கொண்டு போக வேண்டாம், நீங்க நம்பிக்கையோடு கற்போங்க ஊழியத்துக்கு போறப்ப ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பன், நீங்க எந்த வீட்டுக்குள்ள போனாலும் அங்க உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, ஏன் கவலைப்படுறேன்னு சீசர்கள் சொல்லிவிட்ட ஆண்டவர் அந்த வசனம்லாம் அவருக்கு ஞாபகம் வந்தது. நம்பிக்கையோடு வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கு போனா மரண பயத்துல இருந்த மனைவி எழுந்து உட்கார்ந்து நடந்துகிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு சுகம் கிடைச்சது. எப்பன்னா அந்த கர்த்தரை நம்புறப்போ அந்த ஜீவனுள்ள தகப்பன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார், அந்த உயிருள்ள தகப்பன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவர் சொல்றார், என் ஜனங்கள் நான் அழிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள், என் ஜனங்கள் நான் கொடுக்கிற நன்மையினால் எப்பொழுதும் திருப்தி திருப்தி நன்மையான திருப்தியை பெறுவார்கள். அந்த திருப்தியை கொடுக்க உங்களுக்கு ஆண்டவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதர் இவ்வாறு கேட்டார் பிரசங்கத்தில், ரொம்ப சார்பானது இது, பட்டுன விட்டும் அது எதுன்னு கேட்டார். எதுமா? கத்தி. அவர் சொன்னார், இல்ல நாக்கு. நாக்கு ஒரு மனுஷன் சொன்ன என்ன ஆகும், அந்த அளவுக்கு நாக்கு வந்து மோசமானது. ஒரு மனிதன் அழிவுக்கு என்னது, வியாதின்னு ஒருத்தர் சொன்னாரு, இல்ல ஆசை. ஆசை தானே, ஆசைப்படுறப்பதான் நம்ம என்ன பண்றோம், பிரச்சனைகள் வருது. ஒரு 1/2 சென்ட் இடம் இருக்கு, அப்பா செத்து போனார், அண்ணன் தம்பி, தம்பி செலவு பண்ணாரு, ஆனா அண்ணனுக்கு கொடுக்க மாட்டேங்க, ஆசை வருது இல்ல. டே அப்பா சொத்துரா கொஞ்சம் கொடுறா, உள்ள வந்துற அந்த காலை எடுத்துருவேன் சொல்றேன்ல, அப்ப அதுக்கு பேர் என்னது, ஆசை. இதே மாதிரி இச்சை, இதே மாதிரி ஒரு மனிதர் ஒரு நிறுவனத்தில் மேனேஜரை வேலை பார்த்தார். பார்த்தவர் கொஞ்சம் கரப்ஷன் நிறைய திருடிட்டார். திருடினோடனே அந்த நிறுவனம் கொண்டு அவரை கோர்ட்டில் விட்டுச்சு. கோர்ட்டில் விட்டோன்னே ரொம்ப கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்டு அந்த இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆச்சு. அவரை கொண்டு போய் கோர்ட்டில் விட்டாங்க. கோர்ட்டில் விட்டு ஜட்ஜ்மெண்ட்டு காலையில் ஜட்ஜி வந்தார். அந்த குற்றவாளி கோணில் நிற்கிறார், ரொம்ப படித்தவர், ரொம்ப வசதி படைத்தவர், ரொம்ப திருடி ரொம்ப வசதியாக இருக்கிறார், ரொம்ப உயர்ந்த நாகரிகம் உள்ளவர், வயசில் மூத்தவர். அந்த ஜட்ஜை பார்த்தோன்னா ரொம்ப சோகம். ஜட்ஜி பார்த்துட்டு அந்த குற்றவாளியை பார்த்தா, ஐயா யார் ரொம்ப சோகமாக இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். அப்போ அந்த குற்றவாளியை பார்த்து, ரொம்ப சோகமாக இருக்கீங்க, எதுக்கு கவலைப்படாதீங்க, காலையில் சாப்பிட்டீங்களா? அவர் சொன்னார், இல்லையா காலையில் சாப்பிடல. அப்போ அங்கே இருக்க ஒரு குமஸ்தாவை கூப்பிட்டு, ஐயா இவருக்கு 4 இட்லியை வாங்கி கொடுங்க, சாப்பிட்டுட்டோம், அதுக்குள்ளே இன்னொரு கேஸை முடிச்சுட்டு நான் வேகமாக வந்துடுறேன், 4 இட்லியை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஜட்ஜி. அங்கே கோர்ட்டில் இருக்க குமஸ்தா போய் 4 இட்லி பக்கத்தில் இருக்க நல்ல ஹோட்டலும் 4 இட்லியை வாங்கிட்டு வந்தார். 4 இட்லியை கொடுத்தாரு. அந்த வயதானவர் அந்த திருடு என்ற அந்த சட்டத்துக்கு பயந்து கோர்ட் குற்றவாளி கொண்டில் நிற்கிறவர் 4 இட்லியை கொடுத்தோன்னா சாப்பிட ஆரம்பித்தார். 3 இட்லி சாப்பிட முடிஞ்சது. 1 இட்லி சாப்பிட முடியல, ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தார், சாப்பிட முடியல, கெட்டி வச்சிட்டார். குரங்கழிச்சு ஜட்ஜி வந்தார், ஐயா சாப்பிட்டீங்களா 4 இட்லி? ஆமாம் ஐயா சாப்பிட்டேன், 3 இட்லி சாப்பிட்டேன், 1 நேரம் சாப்பிட முடியல, சாரி கெட்டி வச்சிட்டேன். அவர் கேட்டார், உங்களால் 3 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியல, 4வது இட்லி மிச்சம், இதுக்கு 4 கோடி ரூபா திருடணும், எதுக்கு 4 கோடி ரூபா? அப்போ நமக்கு தேவை என்னது?
அப்ப ஆசைங்கிற ஒரு எண்ணம் வரப்போய்தான் என்ன நடக்குதுன்னா மனுஷன் அழிவை நோக்கி கடந்து போகிறான். ஆசைன்னு ஒண்ணு வர்றப்பன்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் பெறப்பட்டு வருதுன்னு மத்தையு 15:18 சொல்லுது. இது மத்தையு 15:18 சொல்றது. தேவ தீட்டு என்று சொல்கிறாங்க. ஒரு தீட்டுள்ள மனிதன் கடவுளுடைய சன்னிதானத்துக்கு போறப்போ அந்த தீட்டு பட்ட உடனே அது என்னது கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார். ஒருவேளை எலுமிச்சஞ்செடி மரம் வச்சிங்கன்னா நிறைய எலுமிச்சஞ்செடி வச்சிருக்கவங்க உள்ள ரொம்ப யாரையும் அனுப்ப மாட்டாங்க. ஒரு தீட்டான பெண்ணோ ஒரு மனிதனோ உள்ள போனா அந்த செடி பட்டு போமா? அந்த தீட்டு என்பது பாவம், உன் வாயிலிருந்து பொல்லாத சிந்தனை வேசித்தனங்கள் வருது, இதுதான் தீட்டு. இது மனுஷனை தீட்டுப்படுத்துது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அன்புக்குருவிலே. அதுதான் கலாத்தியர் 5 சொல்றார், 5:13 சொல்றார் அன்புக்குள்ளே. இது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாத மனுஷனுடைய எண்ணங்கள், விச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பொய், திருடு, களவு, வேசித்தனம், பகை, விரோதங்கள், இதெல்லாம் பொறாமை. 19 காரியங்களை சொல்லியிருப்பாங்க. பொறாமை இருக்குல்ல. ஒரு பாஸ்டர் பிள்ளைங்க ரெண்டு பேர், மூத்த பொண்ணுக்கு நல்ல நகை போட்டு கல்யாணம் பண்ணிட்டார். ரொம்ப கஷ்டப்பட்ட பாஸ்டர், ரொம்ப உண்மையான பாஸ்டர். ரெண்டாவது பொண்ணுக்கு 30 வரையும் மாப்பிள்ள செட்டில் ஆகல. எல்லாரும் ஏக்கத்தோட பார்த்தோம், ஒரு மாப்பிள்ள வந்து செட்டில் ஆச்சு. வசதியான வீட்டு மாப்பிள்ள, அவங்களும் நிறைய நகையை போட்டாங்க. அவங்களே கல்யாண செலவு கிராண்டா பண்ணாங்க, ரொம்ப சிறப்பா ஐயா பண்ணாங்க. ரொம்ப அந்த பொண்ணுக்கு செஞ்சு கூட்டிட்டு போனாங்க. மூத்த பொண்ணுக்கு கோவம் வந்துட்டு, எதுக்கு எங்க அப்பா நீங்க எனக்கு தரல இவ்வளவு, இந்த பிள்ளைக்கு இவ்வளவு செய்யறீங்களேன்னு. என்னது ரெண்டும் இப்படி இருக்கும், ஒன்னா இருக்கும். ஆனா அந்த பிள்ளை கல்யாண செட்டான்ல இருந்து அந்த பிள்ளை சண்டை போட்டு அந்த ரெண்டு பேருடைய மனதை உடைச்சிருச்சு அன்புக்குள்ளே. இதுதாங்க பொறாம. இந்த பொறாமை இருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாது என்று, தேவனுடைய நன்மையை பெற முடியாது என்று சொல்லுகிறார். கொலோசியர் 3:5 வாசித்தீங்கன்னா தேவ கோபாக்கினை என்று சொல்லுகிறார். 6 நீங்க தேவ கோபாக்கினை பெறீங்கன்னா இந்த உலக பிரகாரமான பாவங்கள் செய்யறப்போ தேவ கோபாக்கினை நம்ம மேல வருது. அப்ப தீட்டு வருது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாது, தேவ கோபாக்கினை வருது. இப்படிப்பட்ட கோபாக்கினை வருவதல்ல ஆசீர்வாதங்கள் குறைந்து போகுது. தேவனுடைய நன்மை நம்ம பக்கத்துல திரும்புற நன்மை குறைந்து போது அன்புக்குள்ளே. ஏன்னா தேவன் எப்படின்னா ஒரு நன்மையை கொடுக்கிற ஆண்டவர். இளைய குமாரன் தகப்பண்ட நன்மை பெற்றுக் கொண்டிருந்தார். நன்மைக்கு அப்பாட்ட போய், அப்பா என் சொத்துக்களை எல்லாம் பிரிச்சு கொடுங்க, நான் கடந்து போறேன் உடனே எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்த உடனே சொத்துக்களை கொண்டு போனாரு, செலவு பண்ணாரு, சாப்பிட்டாரு, அனுபவிச்சாரு. உலக பிரகாரமாக எல்லாம் அனுபவிச்ச பிறகு ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன வந்தது? அங்கதான் அவருக்கு தரித்திரியம் வந்தது. பண்ணிக்கு போடுற தவிடு கூட கிடைக்கல. ஒரு கஷ்டத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில அவருடைய கண்ணீரான வாழ்வு மாறிவிட்டு அன்புக்குருவிலே. அதுதான் தெய்வ கோபாக்கினை, தெய்வ தீட்டு. ஆனா அந்த தெய்வ கோபாக்கினை, தெய்வ தீட்டு வந்ததுல தன் தகப்பனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். உணவு இல்ல, போட ட்ரெஸ் இல்ல, வறுமையின் கோட்டு கீழே இருக்கிறப்போ கடவுளை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். பார்த்து, தகப்பனே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என்னை மன்னிங்கப்பா, தவனுக்கு உமக்கு விரோதமாய் நான் விட்டுட்டு போயிட்டேன், மன்னிங்கன்னு கேட்கிறப்போ அந்த தகப்பன் அவரை அழைத்து குளிப்பாட்டி நல்ல ட்ரெஸ் போட்டு, காலில் புது செருப்பு போட்டு, புது ட்ரெஸ் போட்டு, கண்ணுக்குட்டி அடிச்சு, பிரியாணி பண்ணி, மியூசிக் பார்ட்டிலாம் வச்சு, கச்சேரி நடத்தி, என் மகன் திரும்பி வந்தான், அவனுக்கு நான் நன்மை செய்ய போறேன்னு சொல்லி நன்மை கொடுக்கிற ஜீவனுள்ள ஆண்டவர். ஏன்னா அவர் படைக்கிறப்ப பாருங்க, எதுவுமே நமக்கு கஷ்டத்துல வேதனையில படைக்கல, எல்லாம் நல்லா படைச்சிருக்கிறாரு. ஆனா அவருடைய கோபாக்கினை விட்டு, நம்ம அவருடைய சட்ட திட்டங்களை விட்டு, அந்த ஒளியை விட்டு, அந்த கற்பனையை விட்டு வெளியே போறப்பதான் அந்த கற்பனை புதிதான ஒரு கற்பனை. 1 John 2:8 சொல்ற புதிதான ஒரு கற்பனை. என்ன கற்பனா? நீ இருளை விட்டு ஒளி நடத்துறக்கு நான் அழைத்து வரப்போகிறேன், அந்த நன்மையை நான் உனக்கு தரப்போகிறேன் என்று சொல்கிற அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் உங்களை நீ ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் காணப்படுகிறார். ஒரு அன்புக்குரிய ஒரு சகோதரர் நல்ல ஒரு தொழில் பார்த்தார். நல்ல தொழில் பார்த்து நல்லா இருந்தார். உலக பிரகாரமான பாவங்கள் வந்துச்சு, குடிப்பழக்கம் வந்துச்சு, உலக பிரகாரமான எல்லா பாவங்களும் வந்தது. தொழில கடன் வந்தது, தொழில் லாக் ஆச்சு, வேதனை, கண்ணீர், மனைவியால தள்ளப்பட்ட நிலைமை, பிள்ளைகளால தள்ளப்பட்ட நிலைமை. அப்ப கஷ்டத்தின் மத்தியில மரணத்தை நோக்கி கடந்து போறார். செத்துடலான்னு போறப்போ இதே மாதிரி ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது.
என்னதான் சொல்றாங்கன்னு பார்த்தாரு. அதுல சொன்னாங்க, நீ கத்தடத்தில் திரும்பு ஓசியா, ஆறு ஆறு சொல்லுது வாசிங்க, நீங்கள் கத்தடத்தில் திரும்புங்கள். ஓசியா 6:12 சொல்லுது, ஓசியா 12:1 சொல்லுது, நீங்கள் கத்தடத்தில் திரும்புங்கள் என்று சொல்கிறான். அன்புக்குள்ளே நீங்கள் நானும் கத்தடத்தில் திரும்புறப்போம் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் வாழ்வு தருகிற தகப்பன். கத்தடத்தில் திரும்புவாருங்கள், நம்மை பேரினார் அவரே நம்மை. நம்ம கத்தடத்தில் என்ன பண்ணோம், டேன் டு த கால் லார்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த 6:12 கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன் யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். இப்போது நீ உன் தேவனிடத்தில் திரும்பு. நம்ம கடவுள்கிட்ட திரும்புறப்போ, நீ கடவுள்கிட்ட திரும்புறப்போ கடவுள் உங்களுக்கு எனக்கு வாழ்வு கொடுக்கிற தகப்பன். அன்புக்குள்ளே அவரை நம்பிக்கொண்டிரு. அடுத்தது சொல்றாங்க, இப்போது நீ தேவனிடத்தில் திரும்பு, தயவும் நியாயத்தையும் கொண்டு இடைவிடாமல் தேவனை கான்பிடன்ட் டு த லார்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு. கடவுளை நம்பி கடவுள்கிட்ட திரும்புறப்போ, ஐயா எனக்கு ஏன் கஷ்டம், அதுதான் சங்கீதம் 19:12 சொல்றாரு, தன் பிழைகளை உணரும் யார். நீதிமொழிகள் 28:13 சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். 2 Samuel 12 தாவீதுட்ட பாவங்களை சொன்ன பொழுது தாவீதன் மனம் கசந்து அழுகிறார். கடவுள் உடனே அவனுக்கு மன்னிப்பு 2 Samuel 12:13 அவனுக்கு விடுதலை கொடுக்கிற தகப்பன். 1 Samuel 21 ஆகாப்பு தவறு செய்த பொழுது ஆகாப்புக்கு நீ செத்துப்போவா, நாய போல செத்துப்போன்னு சொல்றப்போ கடவுள்கிட்ட திரும்பினா கடவுள் வாழ்வு கொடுத்தார். அதே மாதிரி அந்த ஒரு மனிதர் அந்த தவறை நினைச்சு, தகப்பனே நான் இனிமே குடிக்க மாட்டப்பா, நான் இனிமே தப்பு பண்ண மாட்டேன், நான் இனிமே பொய் சொல்ல மாட்டேன், நான் உன்னோட பாதத்துல வர்றேன், என்னை ஆசீர்வதிங்க, நாம ஒப்பு கொடுக்குறப்போ அவனுக்கு அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுத்து இன்னைக்கு சென்னை பட்டத்துல ஒரு பெரிய பிசினஸ் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த உயிருள்ள தகப்பன் உங்களோடு என்னோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தகப்பன் உங்களோடு என்னோடு கடந்து வந்திருக்கிறார். அவர் உங்களுடைய ஆசீர்வதிக்கிற தகப்பனை காணப்படுகிறார். நீங்கள் நானும் எப்படி இருக்கலாம் அன்புக்குரியவர்களே? கடவுள் படைப்பு நல்லது 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 என்று கண்ட ஆண்டவர் தனது சாயலாக மனிதனை உருவாக்கி எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கிற தகப்பன். ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போறதற்கு என்னுடைய பாவம், எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரலையா, நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. அந்த ஜீவனுள்ள ஆண்டவற்றை நம்ம எப்படி கேட்கணும், அந்த ஜீவனுள்ள ஆண்டவற்றை எப்படி கேட்கணும் உலகத்துல? ஆபிரகாம் லிங்கன் ஒரு உயர்ந்த ஜனாதிபதி அமெரிக்கா தேசத்துல. அவர் ஜனாதிபதி ஆனதற்கு காரணம், அவர் ஒரு தாழ்ந்த ஜாதி, கருப்பு இனத்தை சேர்ந்தவர். அதுவரையும் அமெரிக்காவில் வெள்ளை இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் ஜனாதிபதி ஆயிருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய ஜனாதிபதி ஒரு தலித் மகன், எல்லாரும் பெருமைப்படுறோம். அதே மாதிரி ஒரு தலித் இனத்தை சேர்ந்த ஒரு மனிதர் அமெரிக்கா தேசத்தில் ஜனாதிபதியாக மாறியிருக்கிறார். அவர் இறப்பதற்கு முதல் நாள் ஒவ்வொரு அடிமைப்பட்ட மனிதன், அவருக்கு ஓட்டுரிமை கிடையாது, அமெரிக்காவில் கருப்பு இனத்துக்கு ஓட்டுரிமை கிடையாது, அந்த ஒவ்வொரு மனிதருக்கு ஓட்டுரிமை ஏற்படுத்தி ஒவ்வொரு அடிமைப்பட்ட மனிதனும் நான் உயர்த்துவதே என்னுடைய வேலை என்று சொன்னார். இதை கேட்ட ஒரு வெள்ளைக்காரன், நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது நினைச்சு அப்போ துப்பாக்கி எடுத்தான். அடுத்த நாளே அவர் வந்த இடத்துல நேரே தலையில் ஷூட் பண்ணிட்டான். வாஷிங்டனில் வெள்ளை மளிகையில் இறந்துட்டார். இறந்த அந்த மனிதனை சொந்த ஊருக்கு ட்ரெயினில் கொண்டு போனாங்க, சொந்த பூமியில் அடக்கம் பண்ணாங்க. சொந்த பூமியில் அடக்கம் பண்ணுறப்போ ஒரு ஏழை தாய் தன்னுடைய 2 வயசு மகனை தூக்கி ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த ஏழை தாய் உயர்த்தி காட்டிச்சான், டே அந்த மனிதரை பார்த்துக்கோ கடைசியாக முகத்தை. அதேமாதிரி நீ வாழ்க்கையில் முன்னேறணும், அடிமைப்பட்ட மக்களுக்கும் வாழ்வை அர்ப்பணிக்கணும். அதை உலக அளவில் பெரிய ஃப்ளாஷ் பண்ணாங்க. அந்த மனிதர் எப்படி உருவாகினார், 26 வயதுல உடம்புல காக்கா வலிப்பு வியாதி இருந்தது, 28 வயதுல வாழ்க்கையில தோல்வி, பிசினஸ்ல தோல்வி, தொழில் லாஸ் ஆயிட்டு, 32 வயதுல எம்சி கவுன்சில் எலெக்ஷன்ல தோத்து போனார், 36 வயதுல அவர் விரட்டி அடிக்கப்பட்டார். அதே மனிதர் 38 வயசுக்கு அப்புறம் போராடி போராடி வாழ்க்கையில ஜனாதிபதியாக உயர்ந்தார். ஜனாதிபதியாக வந்த மனிதன்ட்ட ஒரு பத்திரிகை நிருபர் வந்து, நீங்க எப்படி ஜனாதிபதி ஆனீங்க,
நீங்க ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி, கருப்பினத்தை சேர்ந்தவர். இந்த அமெரிக்கா தேசத்துல நீங்க எப்படி ஜனாதிபதி ஆனீங்க, அதற்கு எப்படிப்பட்ட என்ன மந்திரம் என்ன தந்திரம் சொல்லுங்க, நான் உங்களை பேட்டி எடுக்கணும்னு பல நாட்கள் பேட்டி கேட்டார். சாதாரண ஒரு மனிதனுக்கு நிறைய பிஸி, அவர் பயங்கர பிஸி. அவர் சொன்னாரு, தம்பி இத்தனாம் தேதி காலையில 5 மணிக்கு ஆபீஸ் வந்துருங்க, மார்னிங் 5:30 வந்துருங்கன்னாரு. நான் 6 மணிக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தர்றேனார். அந்த பத்திரிகை நிருபர் காலையில 5 மணிக்கே உள்ள போயிட்டார். ஜனாதிபதியுடைய அறை, வெளியில அப்படி மெய்க்காவலுடைய அறை. மெய்க்காவல் சொன்னா, ஐயா இன்னை பேட்டிக்காக வர சொல்லியிருக்கிறார், வந்திருக்கிறேன், 5:30 வர சொன்னாங்க, 5:30 உள்ள வந்துட்டேன். ஐயா வந்தாச்சா? அந்த மெய்க்காவல் பிஏ சொன்னார், ஐயா வந்தாச்சே, உள்ள இருக்காங்க. அந்த உள்ள இருக்கப்ப பக்கத்துல நின்று திறக்காம காதை வச்சு எட்டி பார்த்தா யாருடைய பேசிக்கிட்டு இருக்காரு, அபிரகாம் லிங்கன். ஐயா நான் தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் சொன்னாங்க 6:00, ஆனா காலையில யாரு கூட பேசி கொண்டிருக்காங்க, எப்படி கேக்குறப்போ சொன்னா, அந்த மெய்க்காவல் பிஏ சொன்னாரு, 5:30 வருவார் ஐயா, 6 மணி வரையும் முட்டி போட்டு தன்னை உருவாக்கின தகப்பண்ட ஜெபம் பண்ணுவார். அதான் நீதிமொழிகள் 8 சொல்றார், அதிகாலையினை தேடுகிறவன் கண்டடைவான், கர்த்தரத்தில் தயை பெற்றுக் கொள்ளுவான். கர்த்தரத்தில் நன்மை பெற வேண்டுமா? கர்த்தரை முட்டி போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை உங்க விண்ணப்பங்களை சொல்லுங்க, அதுதான் கர்த்தரத்தில் திரும்புறது. தகப்பனே நான் இவ்வளவு வேதனையில் இருக்கேன், இவ்வளவு துன்பத்தில் இருக்கேன், எனக்கு விரோதமாய் எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வேதனைகள், இவங்க எல்லாம் வர்றாங்க, எனக்கு விடுதலையின் வாழ்வு கிடைக்குமான்னு கடவுள்கிட்ட கேளுங்க. கேட்கிறப்போ அவர் உங்களுக்கு எனக்கும் விடுதலையின் வாழ்வு கொடுக்கிற தகப்பன், உங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பன். நீதிமொழிகள் 15:3 சொல்லுது, கர்த்தர் எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயரையும் நோக்கி கல்லோரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார். யார் நல்லவங்களுக்கு அவருக்கு நன்மை செய்கிற மனிதராய் காணப்படுகிறார்? ஒருவேளை ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யணுமா? ஆண்டவர் என்னோடு கடந்து வர வேண்டுமா? ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டுமா? அதுதான் 1 பேதுரு 2 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து ஒரு 2 வசனத்தை வாசிங்க அன்புக்குரிய. 1 பேதுரு 2, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். கர்த்தர் தயவு எப்படி இருக்க, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். அடுத்து, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுகளையும் ஒழித்து விட்டு. எவ்வளவு தெளிவா சொல்றார், நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல என்னன்னோ மாறணும். புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல சகல துர்க்குணம் கபடு எல்லாத்தையும் விட்டுட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல நம்ம கடவுள்கிட்ட மாறுறப்போ கர்த்தர் நமக்கு தய உள்ளவராய் சகல விதத்திலும் நன்மை செய்கிறவராய் நம்ம கடவுள்கிட்ட அப்படி ஒப்பு கொடுக்கிறப்ப உங்களை நீ ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் காணப்படுகிறார். நீங்கள் நானும் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோமா? ஒரு ஞானிட்ட ஒரு ராஜா வந்தாரு. ராஜா வர்றப்போ வந்து கேட்டார், ஐயா எனக்கு ஞானம் வேணும், எனக்கு அறிவு வேணும், எனக்கு ஆட்சி செய்ய பலன் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஞானத்தை சொல்லிக் கொடுங்கன்னு ஒரு பாஸ்டர்ட்ட கேட்டார். அந்த பாஸ்டர்ட்ட அந்த ராஜா கேட்டுட்டு இருக்கப்ப அந்த அங்க இருக்க வேலைக்காரன் வீட்டை பெருக்கிட்டே வந்தான். பெருக்கிறப்போ அந்த தொடப்பம் ஒரு கால் மேல பட்டுருச்சு. கால் மேல பட்ட உடனே அந்த ராஜா அந்த வேலைக்காரன் மேலகள், ராஜா நிக்கிறேன், தொடப்பம் என் மேல படுது, உனக்கு அவ்வளவு அறிவு இல்லையாங்கிற மாதிரி பார்த்தாரு. பார்த்த உடனே அந்த வேலைக்காரன் சாரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போயிட்டாரு. போன உடனே அந்த ஞானி பார்த்து அந்த பாஸ்டர் பார்த்து, ஐயா உங்களுக்கு ஞானம் வேணும், அறிவு வேணும், வசதி வேணும்னு அது கொஞ்ச நாள் அவன் அந்த பக்கம் உங்களுக்கு வரல, நீங்க போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கினார். அந்த சம்பவத்தை பார்த்த உடனே என்னை தாழ்த்துற தன்மை அவர்கிட்ட இல்லை, ஏற்றுக்கொள்ற தன்மை இல்லை. போனார். சில மாதங்கள் கழித்து திரும்ப வந்தாரு. திரும்ப வர்றப்போ ஒரு அம்மா அவருக்கு மேல ஒற்றை அடிச்சது. ஒற்றை மேல விழுந்தோடனே அந்த அம்மாவை பார்க்கல, ஒற்றையை தட்டிக்கிட்டு அந்த அம்மா அடிக்கிற இடத்த விட்டு இப்படி போய் தள்ளி நின்றுக்கிட்டார். அப்பதான் அந்த ஞானி சொன்னாரு, இப்ப நீ உனக்கு அறிவு வந்துச்சு, உனக்கு இப்ப வாழ்வு வந்துச்சு. அன்புக்குள்ளே அப்படி நம்ம விட்டுக்கோ. அதுதான் புதிதாய் பிறந்த குழந்தைகள் நம்மகிட்ட ஒரு இந்த பெருமை இருக்கு பாருங்க. அந்த பெருமை நிமித்தம் ஆண்டவர் நம்மை ஒதுக்கி தெளிகிற தகப்பனாய் காணப்படுகிறார். எனக்கு நிறைய சொத்து இருக்க, தகப்பட்டு போய் கேட்கிறப்ப அவனை விரட்டி அடித்த ஆண்டவர், விரட்டி அடித்த தகப்பன். பாவ
பாவம் செய்த பொழுது தாவீதை விரட்டி நாத்தான் தீர்க்க மூலம் விரட்டி அடிக்கிறார். ஆனா அவன் தன்னை தாழ்த்த பொழுது அவனுக்கு 2 சாமுவேல் 12:13 வாழ்வை கொடுக்கிற ஆண்டவர். 1 சாமுவேல் 21 அந்த ஆகாப் ராஜா தவறுதனையை பண்ணிய போது அவனுக்கு விடுதலை கொடுக்கிற தகப்பன். நினைவேல யோனா சொன்னபொழுது நினைவே மக்கள் தங்களை தாழ்த்தி ரெத்துடுத்தி ஆண்டவருக்கு முன்னால இருக்கிறப்போ அவங்களுக்கு வாழ்வு கொடுத்த ஜீவன் உள்ள தகப்பன். அந்த ஏழை தாய் இயேசுவின் சரீரத்தை உலகத்தில் எனக்கு வேற வழியே இல்லைன்னு இயேசுவின் துணியை போய் தொட்ட உடனே, ட்ரெஸ்ஸை தொட்ட உடனே அவளுக்குள்ள ஒரு வல்லமை வந்துச்சு, ஒரு விடுதலை கிடைச்சது. ஏன்னா இந்த உலகத்தில் எனக்கு வேற வழியே இல்லைன்னு எல்லாவற்றையும் விட்டுட்டு கடவுள்கிட்ட போனா அவளுக்கு வாழ்வு கிடைச்சது. அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் உங்களோடு என்னோடு கடந்து வந்திருக்கிறார். நமக்குள்ள பெருமை, நமக்குள்ள அந்தஸ்து, நமக்குள்ள படிப்பு, நமக்குள்ள பணம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தகப்பனே, புதிதா பிறந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்க அப்பா எவ்வளவு பெரிய வீடுன்னு தெரியாது. ஆண்டவரை மட்டும் ஏத்துக்கொள்றப்போ அவர் வாழ்வு கொடுக்கிற தகப்பன். ஒரு அன்புக்குரிய ஒரு மனிதர் பெரிய வீடு கட்டியிருந்தாரு. பெரிய வீடு கட்டியிருக்கப்போ அந்த வீட்டுக்குள்ள ஒரு நாள் ஜோம் பண்ணிட்டு இருக்கப்போ அவர் ராத்திரி 12:30 ஒருத்தர் கதவை தட்டினாரு. கதவை திறந்த உடனே நான் இயேசு வந்திருக்கேன்னு சொன்னார். அந்த ஜெபம் பண்ண அந்த பெரிய வீடு கட்டினவருக்கு ரொம்ப சந்தோஷம், இயேசு வந்திருக்கிறாருன்னு. உடனே ஒரு ரூமை திறந்தார், 10 பெட்ரூம் இருந்தது, அதுல ரூமை திறந்தார். இயேசுக்காகவே ஒரு ரூம், பெட்ரூமு, சகல வசதியோடு அட்டாச் டாய்லெட், பயங்கரமான வசதி. ஐயா உங்களுக்காக இந்த வீடுன்னாரு. இயேசு உள்ள விட்டார், வெளியே வந்தார், திரும்ப ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். இன்னும் கொரோனத்துல இன்னொருத்தர் வந்து தட்டினார். யார் தட்டுறதுன்னு வந்து கதவை திறந்தார். சாத்தான் வந்திருக்கேன்னா, பேய் வந்திருக்கேன்னா. அப்பதான் சொன்னாரு, டே இப்பதான் இயேசு உள்ள வந்தாரு, சாத்தானுக்கு இங்க வேலையில போயா, ஒரு ரூம் இல்ல உனக்கு, இடத்த காலி பண்ணினாரு. சாத்தான் போக மாட்டேன்டா, பயங்கர சண்டை, எனக்கு இருக்கிற அங்க 9 ரூம் மிச்சம் இருக்கு, ஒரு ரூம் தான் இயேசுக்கு, 9 ரூம் எனக்கு தானே. ரொம்ப போராட்டம் பண்ணா, 1.5 மணி நேரம் 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்டே இருந்தது. ஒரு வழியா சாத்தான் 12:30 வந்த சாத்தான் 3 மணிக்கு வெளியே போனான். போனப்புறம் ரொம்ப கஷ்டம் இருக்கு. காலையில இயேசு உள்ள ஒரு ரூம்ல தங்கியிருக்காரு, அவருக்கு பெட் காப்பி கொண்டே கொடுத்துட்டு தட்டிட்டு பெட் காப்பி கொடுத்துட்டு, ஐயா நீங்க இயேசு வந்திருக்கீங்க, நீங்க வந்து கொனத்துல சாத்தான் வந்தான், ரொம்ப நேரம் சட்டை போட்டானே, நீங்க ஏன் வந்து எனக்கு உதவி பண்ணக்கூடாதுங்கிறப்போ இயேசு சொன்னார், சாத்தான் வந்தது எனக்கு தெரியும், ஒரு ரூம் உங்க வீட்டுல எத்தனை பெட்ரூம்னு கேட்டாரு, 10 இருக்குன்னா எனக்கு எத்தனை பெட்ரூம் கொடுத்தேன்னாரு, 1 பெட்ரூம் தானே கொடுத்தேன்னா, மிச்சம் எத்தனை இருக்குனாரு, 9 யார் இருக்கா, சாத்தா இருக்கான். அதனால நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் கடவுள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து கொள்ள முடியும். அந்த ஜீவனுள்ள தகப்பன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார்.